அப்பா அம்மா கல்யாணம் நாள் ம்
Bye-bye. Daddy, chocolate. Oh, நிறைய வைட் வர. Daddy, bye-bye. Thank you.
இடத்துல இங்கான் கூட இருந்தான். ஆனா இவன் தான் சுட்டானான்னு உறுதியா சொல்ல முடியாது. இவன் பேர் ராபர்ட். இந்த கொலை சம்பந்தமா சந்தேகத்துல கை செஞ்சு காவல் வச்சிருக்கோம். என்ன கேட்டாலும் தன் கூட்டாளிகளை பத்தி எந்த தகவலும் சொல்ல மாட்டேங்கிறான். சங்கர் விஜய பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதுங்களா? இல்லம்மா, தீவிரமா தேடிக்கிட்டு இருக்கோம். போலீஸ் புலன் விசாரணை முடிகிற வரைக்கும் இந்த பையன் அவங்க பராமரிப்பிலே இருக்கட்டும். மேற்கொண்டு ஏதாவது தகவல் கிடைச்சா உங்களுக்கு சொல்லி அனுப்புறோம். ரொம்ப நன்றிங்க.
லேடிஸ் குளிக்கறாங்க. வெரி சாரி மேடம். சாரி சாரி. இங்க குளிக்கறோனா சாரி கட்டிட்டு வா. சாரி கட்டிட்டு வாமா. சரி சரி. மேடம் எங்களுக்கும் குளிக்கிறதுக்கு இந்த உரிமை இருக்கு. சாரி கட்டிட்டு வரணுமா இல்லையான்னு பாப்போம். என்ன வேலைக்கா வச்சிருக்க சம்பளம் கொடுத்து என்ன விளையாடுறீங்களா எல்லாரையும் கூப்பிடுவேன் பட்டாளம் ஒண்ணுக்கு ரெண்டு உபத்திரக்கு மூணுமாங்க ஏமா உங்களுக்கெல்லாம் லூசா விளையாடுறீங்க ட்ரெஸ் கொடுங்க ட்ரெஸ் எங்கிட்ட கேட்டா எனக்கு என்ன உங்களுக்கு ட்ரெஸ் தானே வேணும் அங்க இருக்கிறதுங்க விளையாடாதீங்க இங்க பாருங்க அங்க வச்சிருக்கீங்களா நானா வச்சிருக்கேன் அங்க பாருங்க வாட் நேம் ப்ளீஸ் ஏமா இவ்வளவு அவசரம் அந்த ட்ரெஸ் எடுத்து குடுக்கறீங்களா எடுக்கதா வாங்கிட்ட போய் please no please you're very sweet no oh my god please please பொம்மைய பாக்க கூடாது பழைய பண்ணாதீங்களா yes I'll bring it நீங்க தான் பாக்கணும் ஆபத்து பா 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 கரெக்ட் ஹாய் பா உடம்பு சரியில்லை அவனை பார்க்கறதுக்கு யாரையும் அனுமதிக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்க சார் விஜயன் போன் வரும் உடனே தகவல் கொடுங்க சரி தாய் வழி வந்து தந்தங்கள் எல்லாம்
பை பேட் லக். எல்லோரும் அங்க
Thank you.
சத்தம் போட்டு உங்க அனாதை இல்லத்துக்கு நன்கொடையா கொடுக்க சொல்லி இந்த 10,000 ரூபாய் பணம் கொடுத்து வச்சிருக்காங்க. யாரு கொடுத்தாங்க? ஒத்தடி பாதையில போறவங்க அந்த பாதையை போட்டது யாருன்னு கேட்க மாட்டாங்க. இந்த பணம் வந்த வழியை கேட்காதீங்க, ஆக வேண்டிய வழியை பாருங்க. அவங்க பேராவது சொல்லக்கூடாதுங்களா? அவசியம் தெரிஞ்சுக்கணும்னா கொடுத்தது எங்க அண்ணன் தான். அண்ணனா? எல்லாத்துக்கும் நல்ல வழி காட்டுற ஒரே அண்ணன் எங்க அண்ணன் தான். அவரு படத்தை கொடுங்களேங்க, நான் மாத்தி வைக்கிறேன். பாருங்க, இந்த கை செய்யறது அந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறவரு. மொத்தத்துல அவருக்கு அவரே ஒரு விளம்பரம் தான். மற்றபடி விளம்பரம் தேவையில்லை அவருக்கு. பசங்க வளரணும். வந்து நேரம் வந்து பார்க்க வந்தேன். என்ன சிஸ்டர், சோக்கியமா?
இன்னொரு மாதிரி இருக்காங்க. பால் பவுடருக்கு பர்மிட் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இத பத்தி யோசனை பண்ணாங்க. மீட் மை பிரதம்லா டாக்டர் தர்மராஜ். ஒரு பொண்ணு கேட்டா போயிட்டே இருந்தேன், அவ யாரான்னா எங்க அப்பாவோட முதலாளி மகள். ஜோய்க்கோ எங்க அப்பாவுக்கு என்ன வேட்ட வெட்டா தெரியுமா? அவளுக்கு எப்படி அற வைக்கிறா? அவங்க பேர் ராணியா? ஆமா. இன்னைக்கு அவங்க வீட்டுல டின்னர் இருக்கா? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? எங்க முதலாளிய அந்த டின்னருக்கு வர சொல்லி இன்விடேஷன் இருக்கு. அவர் எங்க போறாரா? அவர் தான் ஊர்லயே இல்லையே. அப்படியா? ஏண்டா உங்க முதலாளி எப்படி இருப்பாரு? போமாதான் இருப்பேன். அங்கதான் சுத்தி சுத்தி வந்த இங்கேயுமா? நானா வரல மேடம். நீங்க இன்வைட் பண்ணதாக செகண்ட் எனக்கு தங்கால் பண்ண உங்களுக்காகவே ஸ்டார்ட் பண்ணல. அப்போ நீங்க தான் மிஸ்டர் விஜயகுமார்? யா நீலனயனங்களில் ஒரு நீண்ட கனவு.
Come on, friends! Here's the lover boy!
ஹலோ விஜயகுமார் செக்ரட்டரி ஸ்பீக்கிங். மிஸ்டர் விஜயகுமார் இருந்தா கொஞ்சம் பேச சொல்றீங்களா? என்ன உங்க வீட்டுக்கு வந்தீங்களா? இங்க கூட வந்தீங்களே, உங்க பாக்கத்தானே பொறுப்பாரு. எங்க போனாரோ நானாரோ? ஐயோ அப்படியா? அப்போ அவர் வந்தா எனக்கு கொஞ்சம் பேச சொல்றீங்களா? ஆமா, தேங்க்யூ. என்னடி பண்றது, அவர் வீட்டுக்கும் வரலையாமே. நம்ம விளையாட்டு இந்த அளவுக்கு போயிடுச்சு. கவலைப்படாத ராணி, ஒண்ணு ஆகாது. நாங்க வரோண்டி, வாடி. ஒழுங்கா அடிக்கணும். ஓகே. ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடிச்சது போல இருக்கு. பேசி தொலைய. காரியமே கெட்டு போயிடும். இப்ப அங்க என்ன நடந்திருக்கு தெரியுமா? என்ன நடக்கும்? ஏதாவது போன் எடுக்கல அப்படின்னு துடிப்பு அதிகமாயிட்டே இருக்கும். அப்புறம் அப்ப என்ன, உண்மை புரியாம குழம்பி போய் நிப்பா. ஐயோ பாவம். அப்புறம் அப்ப என்ன? அப்புறம் சாமி நேர்ல போய் பார்த்தா என்ன அப்படின்னு நினைச்சு காரை எடுத்துட்டு கண்ணு முழு தெரியாம ஓடி வந்து அப்படின்னு இருக்கலாம். நின்னாச்சு. ஐயோ நான் ஓடியாச்சு, நானும் வந்தாச்சு. எனக்கு மனசு கப்பு கப்புன்னு அடிச்சுக்கு. இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. நிஜம் விஜயகுமார் வந்துட்டா என்ன பண்றது? எனக்கு ஒண்ணு தெரியலடா. அந்த விஜயகுமாருக்கே சந்தேகம் வந்துடுறா. அவன் தான் விஜயகுமாரா, நான் தான் விஜயகுமாரா? ஏன்டா என்னையும் போய் கேன்சல் பண்ற? Please, doctor.
சுடுதா கதி. அம்மா என்னம்மா? ஐயா, டாக்டர் கிடையாதுமா. ஐயா உடம்புக்கு என்னம்மா?
அம்மா அம்மா ஐயா ஏன் திடீர்னு மயக்கம் ஆயிட்டாரு அம்மா அம்மா அப்படின்னா இந்த நிலையில ஐயா கார ஓட்டவே கூடாது இன்னைக்கு ராத்திரி இங்க தங்கிட்டு காலில் பார்க்கட்டு போங்க அம்மா பயப்படி வேண்டாம் தைரியமா இருங்க கதையழகில்
I'm sorry. நீயும் வர்றதா இருந்தா உன்னையும் கூட்டிட்டு போறான்னு வந்த. என்ன நீயும் வர்றியா? நோ டாடி,
கவனிப்பெல்லாம் பிரமாதமா இருக்கு. ஏதாவது கேட்க போறியா? அது வந்து டாடி, எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டீங்கல்ல. ஆமா, அதனால உங்களுக்கு சொல்ல கொடுக்கூடாதுன்னு நானே கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? யாரும்மா அது? பயப்படாதீங்க டாடி, நம்ம ஸ்டேட்டஸுக்கு தகுந்த ஆள்தான். டாடி யூனோ அவர் போடுற வெட்டிங் ரிங் மாத்திரம் 1,00,000 ரூபாய். ரொம்ப சந்தோஷம்மா. யாரும்மா அவன்? இத கூட்டிட்டு வரேன் டாடி. விஜய், நீ பணக்காரன்னு ராணி நினைச்சிட்டு இருக்க, இப்ப அவங்க நம்ம கிட்ட சம்பந்தம் பேச வந்தா? கவலைப்படாதீங்க, இனிமே நான் அவளை பார்க்கவே மாட்டேன். நாளைக்கே நான் மெட்ராஸ் போறேன். ஏன்பா? வேலை தகுதிக்கா. விஜய் தாடி, இன்னும் எத்தனை நாளைக்கு எனக்காக நீ உழைப்பீங்க? இனிமே நான் உங்களுக்காக உழைக்க போறேன். நிம்மதியா இருங்க விஜய். தாடி விஜய், தாடி தெரிஞ்சும் மரியாதை இல்லாம உட்கார்ந்துருக்கானுங்க. சொல்லி வை. ரொம்ப நன்றி.
கொஞ்சம் கையோட போட்டு பிருங்கண்ணே. வெந்திரிக்கிறது மூணா ரவியினுடைய மகன் சங்கர் ஜெயிலர் மூலமா கேள்விப்பட்டேன். அப்படியா அப்பா?
நீங்க விடுதலையாகி வெளியே வந்ததும் நாம ரெண்டு பேரும் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயினப்பா. போலாமா போலாம். ஆனா அதுக்கு முன்னால அந்த ரஞ்சித்தை நான் சந்திச்சே ஆகணும். 15 வருஷம் இந்த கம்புக்குள்ளேயே கழிச்சிட்டமா. உன் உயிருக்கு ஒண்ணு ஆபத்து வந்துடக்கூடாதுங்கிற பயத்தினால அந்த ரஞ்சித்து எனக்கு கொஞ்சம் கணக்கு தீர்க்க வேண்டியிருக்கு. அந்த கணக்கு அவன் தீர்க்கலன்னா அவன் கணக்கையே நான் தீர்க்க போறேன். போலீஸ் நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருக்கு, எப்படி தப்பிக்க முடியும் டாடி? மை டியர் சன், கடத்தல் மன்னர் ரஞ்சித்த போலீஸுக்கு தெரியாது, பிசினஸ் மேக்கன இந்த ரஞ்சித்த தான் போலீஸுக்கு தெரியும். டாடி ராபர்ட், ராபர்ட் என் ஓல்டு ஃப்ரெண்ட், ரொம்ப வருஷமா உள்ளே இருக்கான். அவன் வெளியே வந்து நம்ம எல்லாம் காட்டி கொடுப்பான் எதிர்பார்க்கிறியா? அப்படி அவன் வெளியே வந்தாலும் நம்முடைய விலாசமோ இன்றைய வளர்ச்சியோ அவனுக்கு கொஞ்சம் கூட தெரியாது. அப்புறம் நீ ஏன் பயப்படுற? இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம ரெண்டு பேரும் வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆக போறோம். அப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி அதெல்லாம் ஏற்கனவே கேஷா மாறி வெளிநாட்டு பேங்க்ல பத்திரமா இருக்கு. இவ்வளவு பெரிய ஹோட்டல் என்ன பண்றது? இதுவரைக்கும் நம்மளோட உண்மையா ஒத்துழைச்ச கூட்டாளிகளுக்கு அன்பளிப்பா கொடுத்துருவோம். தேங்க்யூ வெரி மச் பாஸ். உங்க மனசு தங்கம் பாஸ். கமான் கமான் மிஸ்டர் குமார், இவரையும் நம்ம மாஜி கூட்டாளி. எஸ் எஸ் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க லண்டன்ல உங்க ஃபேமிலிய பார்க்க போகணும்னு பண உதவி கேட்டுக்கலாமே. மிஸ்டர் ஜேம், நீங்க லண்டன் புறப்படுறதுக்கு எல்லா ஏற்பாடு செஞ்சிருக்கு, ஆனா ஒரு ஹெல்ப். மிஸ்டர் ரஞ்சித்துங்கிற பேர்ல ஏர் டிக்கெட் புக் பண்ணிருக்கு, ஹோட்டல் ஜாலியில நீங்க தங்கணும். ஆனா மிஸ்டர் ரஞ்சித்துங்கிற பேர்ல ஒரே கல்ல ரெண்டு மாங்கு அடிக்க வேண்டியிருக்கு. மிஸ்டர் ரஞ்சித் இந்தியாவுக்கு போயிட்டதாக போலீஸ் நம்ப வைக்கத்தான் இந்த ஏற்பாடு. ஓகே ஓகே. இன்னைக்கு ராத்திரி ரஞ்சித் கண்டிப்பா வெளிநாட்டுக்கு போறான். அது எப்படி அவ்வளவு திட்டவட்டமா சொல்றீங்க? சொல்லல, உங்களுக்கு சந்தேகம் இருந்தா ஏர் இந்தியாவுக்கு டெலிபோன் பண்ணி கேட்டு பாருங்க. ரஞ்சித் பேர்ல லண்டனுக்கு டிக்கெட் புக் பண்ணிருக்காங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? கொள்ளைக்கார ரஞ்சித்தை பற்றி சரியான தகவல் கொடுத்து உதவினா கமிஷனர் ரிவார்டு உண்டுன்னு கேள்விப்பட்டேன். அதன் பிரகாரம் உங்களுக்கு தகவல் கொடுத்தேன். இன்னும் கரெக்டா சொல்லணும்னா ஓட்டர் ஜாலியில தான் இந்த நியூஸே நான் கேள்விப்பட்டேன். ரஞ்சித் அங்கதான் தங்கியிருக்கான், ரூம் நம்பர் 303. உடம்புல கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் நான் நன்றிகரப்பட்டவன்.
அவன் சரியா திருடி நோடு
சங்கர் அந்த சிலையை கொண்டு விடுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. 15 லட்சம் ரூபாய் தரேன் நானே சைமன், 15 லட்சம். நாளை காலையில வரவன் வந்துருவானே. ஹலோ பாஸ், சங்கர் பேசுறான். சங்கர், ஹலோ சங்கரா, வேணும் இங்க வர வேண்டாம், நாங்களே அங்க வர்றோம். தேங்க்யூ. ஒண்ணு இல்ல, சர்மா
டெல்லி ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் எல்லாம் புக் பண்ணியாச்சா? டிக்கெட் ஓகே சார், ஃப்ளைட் 7 மணிக்கு. நானும் உங்களோட ஏர்போர்ட் வரேன் சார். வாயம்மா. சந்திக்க வேண்டாம்ப்பா, அவளை மறந்துரு. மறக்கணும் தான்ப்பா நான் வேலைக்கு போனேன். ஆனா எதிர்பாராம இப்படி நடந்து போச்சு, என்ன மன்னிச்சிருங்க.
சரி போனது போகட்டும். நான் கூட என் வேலையை ராஜினாமா பண்றதா முடிவு பண்ணிட்டேன். ஏன்பா? நாம வேற எங்கேயாவது போய் நிம்மதியா இருப்போமே. வேண்டாம்ப்பா, நீங்க இங்கேயே இருங்க, நான் டெல்லிக்கு போயிட்டு போறேன். டெல்லிக்கா? ஆமா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வேலை வாங்கி தரேன் சொல்லிருக்கான். நான் போறேன். ஏன்பா, என் பேர்ல ஏதாவது கோவமா? இதுவரையிலும் என்ன புண்படும்படியா ஏதாவது ஒரு வார்த்தையா சொல்லிருக்கீங்களா? எனக்கு நல்லதுக்கு தானப்பா சொல்றீங்க. அப்பா, உங்க ஆசீர்வாதம் இருந்தா போதும்ப்பா. நீ புறப்படுப்ப, வரம்பா. அப்படி யாரும் இல்லையே சங்கர். ஆமா, உங்க பேர் மட்டும் இல்ல, உங்களை பத்தின எல்லா விவரமும் எனக்கு தெரியும். உங்க அப்பா அம்மாவை கொலை செஞ்ச இடத்துல
எங்க அப்பா கூட இருந்தாரு தவிர அவர் இந்த கொலையை செய்யல. கொலை பண்ணது ரஞ்சித். ரஞ்சித் ரஞ்சித்தோ அவனோட கூட்டாளி ராஜு தான் கொலையை செஞ்சது. கொலை குழந்தையா இந்த ராபர்ட் என் கையில இருந்து தப்பே முடியாது. நான் சொன்னதை பண்ணி கேளுங்க. எனக்காக அவர் 15 வருஷம் சிறை தண்டனை அனுபவிச்சிருக்காரு. யார கொலை செய்ய போறாங்கன்னு கூட அவருக்கு தெரியாது. அவர் அனுபவிச்ச தண்டனை பத்தாத நீங்க நினைச்சீங்கன்னா உங்க கையாலேயே அவரை கொண்டுடுங்க. கொண்டுடுங்க. Okay, boss.
ஹலோ மிஸ்டர் தேவதாஸ் பிளீஸ். கே ஒரு கால வேஸ்ட் பண்றீங்க, அவர் இங்க இல்ல, டெல்லிக்கு போயிருக்காரு. இன்னைக்கு ராத்திரி 10 மணி ஃப்ளைட்ல தான் வராரு. ஏமா, அது வரைக்கும் உங்க வீட்டுல நீங்க ஏன் தனியா இருக்கணும்? எங்க வீட்டுல எங்க கெஸ்டா பத்திரமா இருக்கலாமே. டேய், இவளை நம்ம ரூம்ல போட்டு பூட்டி வை. Thank you.
பேசுறேங்க. அதுக்குள்ளையா தேவதாசன் தகவல் கொடுக்கணும், மேட்டி வைரங்களை பறிக்கணும், அவர் மகனை திருப்பி அனுப்பணும், இதெல்லாம் நீதானே செய்யணும். அதுக்கு பிறகுதான் லெட்டர் விஷயம். அவளை கடத்திட்டு வர சொன்னிய தவிர எதுவுமே நம்ம கண்டிஷன்ல இல்ல. ஏன் வேலை முடிஞ்சாச்சு, லெட்டர் கொடுக்க வேண்டியது உன் கடமை. நாளை நமதே, நாளை
பாடி வந்த தாசமல கூட்டம் பாடும் அழகில் அமைந்தது தானே வாழ்க்கை பூந்தோட்டம் தாசம் என்னும் உருவை வந்த தாசமல கூட்டம் பாடும் அழகில் அமைந்தது தானே வாழ்க்கை பூந்தோட்டம் Thank you.
மணிக்கே இந்தியா விட்டு போயிடுவோம். நம்ம காட்டி கொடுக்க டாக்குமெண்ட் ஏதாவது இருந்தா அது என் டிஸ்டைல். ஓகே டாடி. Nine!
குமார் வந்த உடனே அவங்க சுட்டு. ஓகே பாஸ். விஜய் கண்ணன் வந்த உடனேயே ரஞ்சித்தோட கணக்க தீட்டு. பணம் எதுவுமே உனக்கு துணை வராது. கால் வலிக்கிற வரைக்கும் ஓடு.
திசையுமே மாட்டிக்க மாட்டேன்னு இனிமாப்போடு இருந்தியே. இப்ப பாத்தியா, கையில விழ வேண்டிய விலங்க விட அழுத்தமா கால விழுந்துருக்கு. இப்ப என்ன சொல்ற? கணக்கு கேட்க ஆள் இல்லையேன்னு தப்பு கணக்கு போட்டியே. இப்ப உங்களுக்கு முடிய போகுது. கூட இருந்தவனையே காரியம் முடிஞ்சதும் கேள்வி கேட்டாங்கிறதுக்காக அவனை கொலை செய்ய முயற்சி பண்ணியே. இப்ப நாளை நமதேன்னு மக்களே உனக்கு எதிராக சொல்ல ஆரம்பிச்சாச்சு. முன்னால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய நம்பிக்கை வாக்கியம் நாளை நமதே. புரியுதா? உன்னை கொல்லணும் நான் நினைச்சிருந்தேன்னா எனக்கு ஆயுதமே தேவையில்லை. என் லட்சியம் உன்னை சாகரிக்கதில்லை. உன்னை நீதி விசாரணையில் நிறுத்தணும். நீ செய்த குற்றங்களுக்கெல்லாம் தக்க தண்டனை நீ அனுபவிக்கணும். அதுவரையிலும் உயிரை காப்பாற்றி ஆகணும்.